ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஜாதகத்தில் சில உறவு முறைகளால் நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. அண்ணனால் பிரச்சனை, தம்பியால் பிரச்சனை அப்படின்னு உறவுக்கார் உடன் பிறந்தவர்களாலேயே நிறைய வருத்தங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் சொத்து தகராறுகளும் ஏற்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இது எல்லாருக்குமே உண்டா அப்படின்னா இல்லை. அண்ணனால் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை பெற்றவர்களும் உண்டு, தம்பியால் தங்கைகளால் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை அடைந்தவர்களும் உண்டு. எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தாங்க பார்த்து பார்த்து பண்ணுறான், எல்லாமே என் தம்பி தாங்க பார்த்து பார்த்து பண்ணுறான் அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் அண்ணன் தான் எனக்கு இன்ன வரையும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு, எங்கள் அக்கா தான் எனக்கு இன்ன வரையும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது உறவுகளால் பாதிப்புகள், எனக்கு வினையே என் அண்ணன் தான், நான் தம்பி மாறுதி ஒரு சரி, உறவு உடன் பிறந்தவர்களால் மட்டும்தான் அந்த உறவுக்கு நிலை பாதிக்குதா? நிச்சயமாக கிடையாதுங்க. நம்ம வாயால் ஒரு உறவு முறைகளை சொல்லி அழைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜாதகத்தில் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மேஷ லக்னம் அட்சய லக்னமாக யாருக்கெல்லாம் பயணிக்குதோ அவங்க எல்லாம் இளைய சகோதரத்தினால் பாதிக்கப்படுவாங்க. தம்பிங்கிற உறவுக்காகவே கடன்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தம்பிக்காக அப்படிங்கிறதே இருக்கும். அதுவே தம்பி இல்லை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தம்பிங்கிற உறவை சொல்லி நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு பேசுகிறீங்க, தம்பி இங்கே வாப்பா, தம்பி இதை பண்ணலாமா அப்படின்னு என் தம்பி மாருதி அவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பழகுறீங்கன்னா, அந்த தம்பி மாருதி உள்ள நபர்களாலேயும் உங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் உண்டா? நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ அண்ணனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய லக்னம் என்ன? விருச்சக லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அண்ணனால் எதிர்பாராத நஷ்டங்களை அனுபவித்தவர்கள் உண்டா? உண்டு. அண்ணனுக்கு எதிர்பாராத நிகழ்வுகளால் ஆபத்துகள் இருக்கா? இருக்கு. அண்ணனால் நஷ்டம் அடைந்தவர்கள், அண்ணனுக்கு அது லாபமாக இருக்கும், தம்பிக்கு பிரச்சனையை தருமா? தரும். இந்த மாதிரி நம்ம அண்ணன் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சி நினச்சி ஜாதகர் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறது உண்டு. இதுக்கெல்லாம் இந்த லக்னம் போகும்போது இந்த உறவுகளால் நமக்கு துன்பங்கள் ஏற்படணும், நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லைங்க, அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிலை. நம்ம கர்மா கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நான் என்ன கர்மா செஞ்சேன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம். கர்மாவின் செயல்கள் வந்து வெவ்வேறையாக இருக்கும். நல்லா கவனிங்க, ஒருத்தர் ஒரே விதமான செயல்களுக்கான தண்டனையை பெறுவது கிடையாது. அவங்க செய்யக்கூடிய பாவத்தின் அளவு அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கும். ஒருத்தரை மட்டும் பாதிக்கிறது கர்மா கிடையாது, ஒவ்வொரு நிகழ்வுகளுமே கர்மாவால் நமக்கு பிணைக்கப்பட்டது தான். நம்ம தம்பிங்கிற உறவுக்கு நம்ம துரோகத்தை செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த தண்டனையை நம்ம எப்போ அனுபவிக்க முடியும்? நமக்கு எப்போ மேஷ லக்னம் அட்சய லக்னம் வருதோ அப்போ அதற்கான தண்டனையை நம்மளால் அனுபவிக்க முடியுமா? கட்டாயம் அனுபவிக்க முடியும். கடக லக்னம் அட்சய லக்னம் வரும்போது இளைய சகோதர சகோதரிகளால் விரயத்தை சந்திக்க முடியுமா? கண்டிப்பாக சந்திக்க முடியும். இப்படி ஒவ்வொரு லக்னங்கள் மாறும்போதும் ஒவ்வொரு உறவு நிலைகள் நமக்கு அந்த தண்டனைகளை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம அண்ணனுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கோம், அண்ணனுக்கு ஒரு விதமான செயல்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது விருச்சக லக்னம் வரும்போது அந்த அண்ணனால் அவஸ்தைகள் உண்டா? அவஸ்தைகள் உண்டு. சரி, அண்ணனுக்கு தீராத பாவத்தையோ தீராத சங்கட்டங்களையோ தீராத மன வருத்தங்களையோ நம்ம உண்டாக்கியிருக்கோம், அவங்களுக்கு 20 வருஷம் வெச்சு செய்யும். எப்போ நம்ம விருச்சக லக்னம் போகும்போது அந்த நிலை உண்டு, ஒரு 4.5 வருஷ காலகட்டங்கள்.
அது தனுசு லக்னம் போகும்போதும் ஒரு 4.5 வருட காலகட்டங்கள் அண்ணனால் பிரச்சனைகள் ஏற்படுமா? கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. சரி, அண்ணன் இல்லை, நான் சிங்கிள், அண்ணன் எனக்கு இல்லை, தங்கச்சி மட்டும்தான் அப்படிங்கிறவங்க இருக்கீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு நீங்கள் அண்ணங்கிற உறவு முறை சொல்லி யாரை அழைக்கிறீர்களோ, நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன், அந்த ஜாதகத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஃபாரின்லேருந்து கால் வந்திருந்தது, அவருங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுடைய சகோதர உறவு முறையால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்குது. நீங்கள் யாரையாவது அண்ணன்னு சொல்லி அழைக்கிறீங்கன்னா அவங்களால கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் அண்ணன்லாம் அப்படி யாரையும் நான் கூப்பிடலையேங்க, அப்படியெல்லாம் நான் இங்கே கூப்பிட மாட்டேன்னு சொன்னவர் கொஞ்சம் நேரம் கழித்து யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, அதை அவங்க மனைவி தான் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ரோ ப்ரோன்னு ஒருத்தர்கிட்ட பேசுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரோன்னா என்னங்க பிரதர்? இப்போது வந்து நம்ம நம்மளுடைய சௌரியத்திற்காக நம்ம மாற்றிக்கிறோம், ஆனால் அதனுடைய உறவுமில என்ன அர்த்தம்? ப்ரோனா பிரதர், அண்ணன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறார், ஆமாங்க, எனக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கே அவர் தான் எனக்கு காரணமாக இருந்தார், ஆனால் இன்றைக்கி அவர் தான் எனக்கு பல நெகட்டிவான ஒரு செயல்களையும் செய்கிறாரு, அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னார். அப்போது அவர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த உறவு முறைகள் பாருங்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு. நம்ம அத்தைங்கிற உறவு முறையால் தான் பிரச்சனைகள் வரணும்னு இல்லை, மாமியாருங்கிற கேரக்டர்னால தான் உறவு முறையால் பிரச்சனைகள் வரணும் இல்லை. நம்ம ஆன்டின்னு யாரையாவது அன்பாக கூப்பிட்றோம், அவங்களால வருமா? கண்டிப்பாக வரும். அப்போ இந்த மாதிரி எந்தெந்த லக்னம் போகும்போது எந்த உறவுகளுக்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும், எந்த உறவுகளால் நமக்கு துன்பங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா, அதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்க முடியுமா? நிச்சயமாக முடியுங்க. இப்போ அண்ணனுக்கு கடன் வாங்கி கொடுத்தா அந்த கடனை அண்ணன் கட்ட மாட்டாரு, அது எனக்கு தீராத பிரச்சனையா இருக்கும்னா நான் ஏன் அண்ணனுக்கு கடன் வாங்கி கொடுக்கணும்? நம்ம தவிர்க்க முடியாமல் வாங்கி கொடுத்துட்டு அவஸ்தைப்படுவதை விட, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு கொஞ்ச நாள் அவங்க பேசாமல் இருந்தாலும் தப்பு இல்லை, நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, நம்மக்கிட்ட இல்லை, உண்மையிலே தம்பிக்கிட்ட இல்லை, அதனால் நமக்கு உதவலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு முடிஞ்சுக்கிறது நமக்கு பொருளாதார இழப்பும் கிடையாது, நம்ம அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்வுகள்லாம் சமாதானப்படுத்திடலாம். அப்போது இதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ஒரு ஜோதிடத்தில் நம்ம ஜாதகத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு காரணத்திற்காகவும் ஜோதிடர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல நிகழ்வுகள் நமக்கு சோதனைகளை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றீங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியும். இன்றைக்கி ஒவ்வொரு நாள் எவ்ரிடே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஜாதகம் பார்க்க வர்றப்போ 365 நாளும் எங்களால் ரிப்போர்ட் எழுதி தர முடியாது, இத்தனாந்தேதி இப்படி இருக்கும், இத்தனாந்தேதி இப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏஎல்பி ஜோதிடத்தை ஒவ்வொரு 13 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கும் பலன்களை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். ஆனால் நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது? அதற்கான நேரம் வேணும், அதற்கான மதிப்பு வேணும், இப்போ அதற்கான தட்சணை வேணும், இத்தனை நிகழ்வுகளும் இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஏஎல்பி ஜோதிடம் படிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்கும், நான் இன்றைக்கி இந்நேரம் மீட் பண்ண போகிறேன், அந்த சந்திப்புங்கிறது எனக்கு சாதகமாக இருக்குமா, நான் ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போட போகிறேன் அது எனக்கு சாதகமாக இருக்குமா, ஒரு பிரயாணம் ஒரு வேலை நிமித்தமாக நான் ஒரு தகவல் தொடர்புக்காக ஒரு பிரயாணம் பண்ணுறேன், பயணம் மேற்கொள்ள போகிறேன், அந்த பயணம் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தை நம்மளே பார்த்துக்க முடியும். எப்படி நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத வகுப்பில் கற்றுக்க போகிறோம். அந்த கணித முறைகளை நமக்கு சாஃப்ட்வேராக மென்பொருளாக நம்ம கையில் கிடச்சிடும். பொதுவுடைய மூர்த்தி சார், ஒரு ஜோதிடம் எல்லாருக்கும் சாத்தியப்படாதுங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கணக்கு போடுறது தான். அந்த கணக்குங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் பலன் கரெக்டாக இருக்கும். அந்த கணக்கு போடுறதுல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா பலன் மாறி போயிடும். அப்போ அந்த கணிதம் அப்படிங்கிறத நமக்கு சாஃப்ட்வேர் எடுத்து கொடுத்துடும். அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த சாஃப்ட்வேரை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இது இங்கே இருந்தால் இதைத்தான் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா 1வது படித்தோம்னா 1வதில் இந்தந்த சப்ஜெக்ட் தான் இருக்கும், 5வது படித்தா 5வதில் இந்தந்த சப்ஜெக்ட் தான் இருக்கும்,
ப்ளஸ் டூவில் இந்த பாடத்திட்டம் தான் இருக்கும், அதெல்லாம் ஃபிக்ஸாடு தானே. அப்போது நம்ம ஜாதகத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த பலன் தான் நடக்குங்கிறதும் ஃபிக்ஸடு. அதை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஏஎல்பி ஜோதிடம். இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை படிங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த உறவுகள் உங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துங்கிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.